நம்ம வழி மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்கா வழி பாத்தியா? போற இடம் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். மசா, உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? நீ ஒழுங்கா வண்டி ஓட்டு, எனக்கு வழி எல்லாமே தெரியும். நீ ஒழுங்கா போப்பா, நான் சொல்றேன். இப்போ எந்த பக்கம் தெரியும்? திருப்பி திருப்பி இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். திருப்பி திருப்பி இந்த பக்கம் தான் கரெக்டான ரூட்ல தான் நம்ம போறோம். அன்னைக்கு வந்தானா இந்த பக்கம் தான் அவனை பார்க்க வந்தேன். இங்க மேல போனா அங்கதான் அவன் இருக்கான். இந்த வீடா மசா? ஆமாடா பூஜா. இதே மாதிரி ஒரு பெரிய கார் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. பாத்து போயிட்டாங்க.
பாய் சின்சான் பாக்கலாம். அப்பா நம்ம நேரா வீட்டுக்கு போலாமா சார்? டே பூச்சன், கொஞ்சம் ஒரு வண்டி நிற்கிறியா? நீ வண்டி ஓட்டு பார்த்து, இங்க என் காலு கீழே என் சட்டி கூட எல்லாம் சூடாகுதுப்பா. இங்க பாரு, இன்ஜினுக்கு நேரா நிக்கிறனா சட்டி கீழே சூடாகுது. ஐயோ தெரிஞ்சிக்கடா, இதுதான் உலகம். இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான்,
கூடு வந்து போயிருந்தா இருக்கான். டேய் வரண்டாயிரா, அவனோட வீடு இந்த பக்கம் தான் வந்த மாதிரியா ஒரு ஞாபகம். இல்ல இல்ல கரெக்டா வரேன், இந்த பக்கம் தான் கைஸ், இந்த பக்கம் தான் அந்த பையனோட வீடு இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த பக்கம் தான் வந்த மாதிரியா ஒரு ஃபீலு. கரெக்டான ரோடு தான், இங்கே தான் இங்கே பக்கத்தில் நல்லா சுற்றி தானே தெரியும். அண்ணே தொப்பி போட்டோண்ணே, இந்த பக்கம் ஒருத்தன் குஞ்சன் அந்த பார்த்தீங்க? அப்பே அதை நேராக போயிட்டு லெஃப்ட் சைடு பாருப்பா, அதான்ப்பா அந்த பையன் ஒருத்தன் குஞ்சினே போனான்ப்பா முடியாத மாதிரி. லெஃப்ட் சைடா? எந்த வீடு? ஆனால் இந்த வீடு தான் ஊடி, இந்த வீடு தான்டா, அதே பச்சு காய போட்டுறாங்க. கண்டுபிடிச்சாச்சு, இந்த வீடு தான் அவன் வீடு. டேய் லெஸ்டர், லெஸ்டர் எங்கே? சிசிடிவி கேமராலாம் வச்சுக்கிறான் வீட்டில், அப்போ வந்தது இப்போ இந்த வீட்டுக்கு தான். அன்னைக்கு வேற வீடு மாதிரி இருந்துச்சு. அடே எந்த டோர்லடா இருக்க, திறக்க முடியல இந்த பக்கம், இதையும் திறக்க முடியலையா? என்னடா இது, எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். அடா குட்டி பொம்மை, இங்கே பாருங்க, எல்லா பொம்மையும் ஓகே. அது என்னடா பின்னாடி ஒரு பொம்மை ஒரு மாதிரி இருக்கு, மூஞ்சி மாதிரி வச்சிருக்கேன். திரும்ப போகும்போது ஒன்று எத்தனை போய் சிஞ்சானு கொடுத்துட வேண்டியதான். எங்கே அவன் இருக்கா? ஏய் என்னடா இது ஃபோட்டோல, டேய் என்னடா ஃபோட்டோல இப்படி வரைஞ்சி வச்சிருக்க? அடே நக்கல் பிடிச்சவங்க அவன், நக்கல் அவனுக்கு. எப்படாச்சும் வருவான் அந்த ஃபோட்டோ பார்ப்பான், எப்படி எப்படிலாம் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க. எங்கே அவன், டேய் நினைக்கிறான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், அப்பயே ஒழுங்கு மரியாதையாக இருந்தால் இந்த அடி உனக்கு வந்துருக்குமா? இறங்கி ஓடு ஓடு அப்படிக்கா. டேய் லெஸ்டரு எனக்கு ஒரு உதவி பண்ணுண்டா, எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் நீ பார்த்து சொல்லணும், கொஞ்சம் சொல்கிறேலா? என்ன விஷயம் மட்டும் சொல்லு, பேசா பண்ணிவிடுவோம். நைட்டு ஒரு ஃப்ளைட் வருதான், அந்த ஃப்ளைட்டில் ஒரு ரேரான கார் ஒன்று வருது, அந்த கார் இப்போ கிடைக்கிறது இல்லையா, அந்த காரை நான் எடுக்க போகிறேன், அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவை மட்டும் நீ கொடுத்தனா, அந்த ஃப்ளைட்டு எப்படி இறங்கும், நான் எங்கே போய் நிற்கணும் அப்படின்றத மட்டும் நீ சொன்னா, மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். அதுக்கு என்னடா பார்த்துருவோம், ஃப்ளைட்டுன்னவே கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் நீ என்ன பண்ணுறேனா 8:30 நீ டான்னு இருந்துரு, ஏன்னா டான்னு 8:30 லேண்ட் ஆகிடும், லேண்ட் ஆனதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீ தான் பார்க்கணும். அங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே பூந்து தூக்கிட்டு வந்துட்டேன்னா அந்த காரு ரிமோட் கண்ட்ரோலில் வர காரன், அந்த காரை நீ உன் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்றபடிக்காக வேறு எதுவும் இல்லை, மோதல்ல 8:30 இன்னும் ஆகிறதுக்கு டைம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல அவன் எதுவும் சொன்னான், மேலெல்லாம் தாவறது இருக்கும் அது இருக்கும்ட்டு எல்லாத்தையும் போய் பார்க்கணும். முதல்ல அங்கே போய் உங்களை சந்திக்கிறேன். அவன் சொன்னது எதையும் மறக்கக்கூடாது, 8:30 ஜம்ப் பண்ணும், முடியலாம் ஜம்ப் பண்ணும், போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது, எந்த தப்பு பண்ணக்கூடாது, 8:30 மறுபடியும் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகம் இருக்கும். வந்தாச்சு, எந்த பக்கம் போகிறதுதான் தெரில, இந்த பக்கம் இந்த பக்கம். ஐயா போலீஸ் வெள்ளை கலர் காரியா நிற்குது. ஏய் யாரா உள்ள? அண்ணே நான் தோ கிளம்புறேன் கிளம்புறேன், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லா பக்கமும் அங்கே பாருங்க, அங்கேயும் போலீஸ் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இது உள்ளே போனால் வேறு வழியே இல்லை, லெஸ்டர் சொன்ன வழி தான் போய் ஆகணும். அவன் ஏதோ மேலே போனால் ஜம்ப் இருக்கும் அப்படி இப்படின்னா, எந்த ஜம்புன்னு வேறு தெரில, எந்த மேலன்னு வேறு தெரில, இது வேறு தப்பான ரூட்டில் வந்துட்டுருக்குன்னா எல்லாருமே எதிரில் உண்மையில் வராங்க, நான் தான் தப்பாக போயிடுங்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜம்ப் என் கண்ணில் தென்படுதுன்னு நினைக்கிறேன். இருக்கு இருக்கு இருக்கு. ஐயா ஐயா கொஞ்சோட்டு 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 வழி விட்ருங்க, வழி விட்ருங்க, ஜம்ப் பண்ணிடுறேன், ஜம்ப் பண்ணுறேன். எப்போடா எப்படியோ உள்ள 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 அம்மாடி, ஆத்தாடி ஆத்தா எங்க பக்கத்து வீட்டு தாத்தா உள்ள வந்துட்டாங்க, எப்படியோ யார் கண்ணிலையும் போடாம அலேக்கா தூக்கின்னு போய் குப்பை தொட்டி உள்ள விட்டாச்சு. இந்த வைக்க போறல வண்டி ஒளிடா, யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது, யாரு பிச்சமா? ஐயோயா ரெண்டு பேரும் வராங்களே, ஐயோ உக்காஞ்சிட வேண்டியதான், வேற வழியா இல்ல. பத்து நாளைக்கு நிம்மதியா இருப்பான் மங்காலி, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா மங்காலி, உன் பொண்டாட்டி ஊருக்கு போன கதை, ஊரக்காய் போட்ட கதைலாம் எவன்டா கேட்டாங்க, போகடா அப்படிக்கா. எப்படியோ இவனுக்கு நம்மளை பார்க்கவே இல்லை, பைத்தியக்காரங்க பார்க்காம அவனுமானு போகிறானுங்க. சரி நம்ம போயிட்டு அந்த ஃப்ளைட்டு வர்றதுக்கு 8:30 ஆகும், ஓடுறதுக்குள்ளே எப்போப்பா என்ன இது போயினே இருக்குது, எங்கே இந்த ரோட்டை நான் பிடிக்கவா, எங்கே வந்து இறங்கணும் வேறு தெரியல, அதை கேட்க மறந்துட்டுனே. அச்சோ நல்லா மாட்டேன், ஏதோ வேற வரான் ஒருத்தன், அண்ணே என்னை பார்த்துறாத. அப்படியே அமைதியா இவர் இந்த பக்கம் போனார்னா நம்ம இந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் வந்தாருனா இப்படி வரணும், இப்படி இப்படியே வந்து நின்று கண்ணில் போடாம வந்து ஒழிச்சிக்கினே. ஃப்ளைட்டு வந்துருச்சு, ஒரு
கார் எடுக்க என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்க பாரு. வந்துச்சு வந்துச்சு, திறந்துட்டாங்க. நோ ஓரண்டா, இப்போ ஓடி போய் அதை எடுத்துடணும். உள்ள வேற ஆள் இருப்பாங்களான்னு வேற தெரியல. ஒரு கார் எடுக்க இவ்வளோ கஷ்டமா? அந்த கார் வேற ரேர் ஆயிடுச்சாமே. வந்துட்டேன். என்ன தீதி ஐயா, என்ன வெயிட்டிங்ல இருக்கிறீங்க? நான் வருவேன்ட்டு அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ணனுக்கு ஒரு ஹெட்ஷாட் பார்சல் அண்ணே, இந்தாண்ணே வாங்கிக்கோனே. அண்ணனை போட்டாச்சு. அங்கே எத்தனை ரெண்டு பேர் கண்ணில் தெரிஞ்சுங்களா? இந்தா வாங்கிக்கோ, போடு. ஹாய், என்னடா கண், ஏய் ஏய், என்னடா லைட்டில் எரியுது? அடே, என்னடா பண்ணுறீங்க அங்கே? சுட்டதுக்கெல்லாம் லைட்டில் எரியுது, சிக்கு 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 எரியுது. எம்மாடி, தப்பா வகுப்பாக உடச்சணும். தப்பா உள்ளேருந்து கண்ணாக இருக்குதா என்னன்னு தெரியலையே. அங்கே வேறு கண்ணு கண்ணா போட்டுது. என்ன நடக்குது ஒன்றும் புரியல. பக்கத்தில் போய் பார்த்துருவோம். இதோ வேறு ஒரு அண்ணன். அண்ணே செத்துருனே. ஏய் அடே, செத்ததுக்கு அப்புறமும் சுடுறா மாதிரிலைவா? செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி அழுத்துற நீ? ஐயா, எல்லா கண்ணும் ஏதோ கிளிச்சாய் சுடுதுன்னு நினைக்கிறேன். எல்லா கண்ணும் ஒன்றாங்கிறதுனால மாற்றி மாற்றி அதுவே ஆயிடுச்சு. சுடுத்து போறேன். இங்கே பாருங்க, அவனை சாவடிச்சுட்டான். அப்பயும் சுடுது. எம்மாடி, எவ்வளோ கண்ணு! எல்லாரையும் போட்டாச்சா? இன்னும் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல. ஹலோ, எல்லாரும் செத்துட்டீங்களா? ஹலோ, யாரும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆ, அவ்வளோதான், கண்ணு கூட தனியாக துடிச்சிட்டு கழுவிட்டோம். இந்த கார் தான் அந்த காரா? இந்த ரேரு இதான் சொன்னாங்க போல. இந்த கார் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? இருங்க, நமக்கு தான் ஹேக்கிங் தெரியுமே. ஹேக் பண்ணுறோம் காரை. ஹேக் பண்ணி இப்போ எப்படி தூக்கி போடுற மட்டும் பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரை. இப்போ ஹேக் ஆகிடு, ஒர்க் ஆகிடு, கரண்ட் ஆகிடு, கரண்ட் ஆகிடு. ஃபெயில்டா? இல்லை, கரண்ட் ஆகணும், கரண்ட் ஆகணும், கரண்ட் ஆகணும். ஆயிடு 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 ஆயிடு. கோடிங் கற்றுட்டு வந்தாங்க நான் போயிட்டு இதுக்குன்னு படிச்சுட்டு வந்தேன். கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? எப்படி கனெக்ட் ஆகிடு? ப்ராசஸிங்கு கனெக்டடு, எல்லாம் டெக்னாலஜி. அவ்வளோதான், வண்டி கனெக்ட் ஆகிடுச்சு. முதல்ல வண்டியை தூக்கிட்டு போய் சேஃப் ஆகிடுவோம். அப்புறம் நம்ம போய்க்கலாம். நமக்கு என்ன பிரச்சனை? ஹை, ஏன்டா இங்கே படுத்துங்கிறீங்க? உங்கள் வீட்டில் படுக்க தேவையில்ல. இங்கே வந்து இடத்து படுப்பீங்க. போங்கண்ணா, அப்படியா? போங்க 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 போங்க. குறுக்கால் வந்து படுத்துனுங்கிறானுங்க. முதல்ல இந்த வண்டியை தூக்கின்னு போயிட்டு நம்ம வண்டி பக்கத்தில் நிறுத்தினா அதுக்கப்புறம் மற்ற வழியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து போகிறது என்ன? இந்த வண்டி இந்த சுற்று சுற்றுது. ஹை, ஒழுங்கா போ வண்டியை. இந்த வண்டியை வேறு ஆப்ரேட் பண்ண முடியலங்க. சரியான ஸ்பீடு போதே. இது பொம்மைக்கார நினைச்சா ஏன் காரை விட ஸ்பீடாக போகுது? அவ்வளோதான், வண்டி கிட்ட எடுத்துட்டு வந்தாச்சு. யாரும் நம்மளை பார்க்கல. வண்டியை வண்டி மேல் தூக்கி வைத்த பிறகு இதில் ஆச்சரியம் என்னன்னா யாருமே நம்மளை கடுக்கல. ஏதோ பாரு ஒரு அண்ணன், அண்ணே வரட்டானே, அண்ணனுக்கு ஒரு டாட்டாவை சொல்லியாச்சு. இதே மாதிரிதாங்க போகிறேன். எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, அப்படியே கண்டுக்காமல் போயிடுறாங்க. நம்மளும் அவங்கள கண்டுக்காமல் போயிட்டு தூக்கின்னு வந்துட்டோம். அவ்வளோதான், இப்போ வீட்டில் போயிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அவன் என்ன என்னத்துக்கு என்ன திட்டு திட்டு இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா காலில் அவன் நம்ம திட்டு வந்துட்டோம்ல. எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே வாசலில் வச்சுட்டு கம்முன்னு அவனுக்கும் தெரியாமல் போயிட்டு கமுக்கமாக படுத்துருவோம். எப்படி துண்ணு புட்டு நல்லா நான் நைட்டு சாப்பிட கூட இல்ல, சாப்பிட்டியான்னு கூட கேட்காம தூங்குறான் பாரு, எரும மாடு மாதிரி. சரி, நம்ம டாமியை கூட்டு ஜாக்கிங் போண்டிதான். டாமி, ஏ டாமி, எங்க போச்சு இந்த டாமி? இதுக்கு இதே வேலையா போச்சு? எங்கேயாச்சும் போய் போய் ஒளிஞ்சுக்குது. சரி, கொஞ்சம் தூக்க கலப்பமா இருப்போம். தண்ணிக்குள்ள இறங்கி கொஞ்சம் குளியல மாதிரி போட்டு. டாமி, எங்க போனா இவன் தெரியல? டாமி, ஜாக்கிங் போலாம் வாடா. நொட்டுவாங்க. என்ன சொல்ற மாம்சே, நீயா எனக்காக வாங்கி வந்தாச்சே?
இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீ கேப்பறே எனக்கு தெரியும். வா 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 வா. இப்போ நீ எப்படி ஓட்டணும்னு தானே பாக்குற. இது ரொம்ப சிம்பிள். போனை எடுத்துக்கோ, கனெக்ட் பண்ணிக்கோ, ஓட்டிக்கோ. இப்ப பாரு, சொயின் ஐயம்மா ஏன் மேல இடிச்சு போடுது, சொயின தொடர்ந்து உமால இடிச்சு காமிக்கிட்டா இந்த மாதிரிதான் இப்படியே இடிச்சு இடிச்சு விளாடலாம். இப்படிதான்டா, இது அப்படியே சுத்தி சுத்தி விளாடலாம். அதெல்லாம் சரி, இங்க உண்டா பாக்கு போட்டு தூப்புனது. ஹய், வீட்டு வாசல்ல உண்டா பாக்கு போட்டு தூப்புனது, அது அனாவசியம். ஒரே நாளே உடச்சிடாதரா, ஏன்டா இந்த ஆட்டம் ஆட்டுற அந்த காரே, இந்த ஆட்டம் ஆட்டாதரா கார், டேய் அந்த மாதிரிலாம் பண்ணாதரா. சரி, இவன் என்ன சொன்னாலும் நம்ம இதுக்கப்புறம் கேட்க மாட்டான், போனாடே போய் எங்கன்னா விளாட்டுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அவனுக்கு எப்படியோ கிஃப்ட் பண்ணி விட்டாச்சு. இந்த வீடியோ அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பை கைஸ்.